ஹே யூ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி. என்னன்னா பர் நான் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் டாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மந்த் கலந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களோட கமெண்ட்லாம் ஒரு சில கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன், மற்றதுக்கெல்லாம் லைக் மட்டும் போட்டுட்டு விட்டுறேன். ஸோ அதுக்காக நான் டைப் பண்ணுறதுக்கு அதை வந்து நான் ரிப்ளையாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இப்போது இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி லாஸ்ட் புக் டாக் வீடியோ வந்து மே மந்த் செகண்ட் வீக்கும் அந்த மாதிரி எடுத்தேன். ஸோ அப்போலேருந்து அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ட்விஸ்டட் லவ்னு ஒரு புக்கோட ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அது வரைக்கும் இருக்கிற கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணேன். இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நான் மே மந்த் 11 அன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு புக் டாக் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணுறேன், அந்த அதுக்கான ரிப்ளையும் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 2155 இருந்தாங்க, அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா 2450 இருக்காங்க. 1 மந்த்தில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும். ஸோ நீங்களாம் வந்துட்டு ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் வீடியோ, அதாவது லாஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போலேருந்து பார்த்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்ஸ் இருக்கும், அப்புறம் மோஸ்ட்லி த்ரில்லர் கண்டென்ட்ஸ் இருக்கும், ரொமான்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும், ரோம்காம் இருக்கும், அண்ட் அப்பப்போ செல்ஃப் ஹெல்ப் கண்டென்ட்ஸ் இருக்கும். அண்ட் கிண்டில் அன்லிமிட்டட்லேருந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய புக் சஜஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, அந்த வீடியோஸையும் பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் புக்ஸ் ரீட் பண்ணுறவங்க யாரும் இல்லைக்கா. ஸோ உங்கள் வீடியோ பார்க்குறப்போ ரொம்பவே கனெக்ட் ஆகுது, லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ எனக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே யாருமே அவ்வளோவா ரீட் பண்ண மாட்டாங்க. 1 or 2 பேர் ரீட் பண்ணுவாங்க, பட் அவங்கக்கிட்ட நான் ரீட் பண்ண புக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. என் தங்கச்சியும் பார்த்தோன்னா அவங்களும் வந்துட்டு 10th 6th ஸ்டாஃப் அதை மட்டும் படிச்சுட்டு அவங்களோட புக் ஜர்னி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்பப்போ 1 or 2 ஏதாவது படிச்சிருப்பா. ஸோ அவகிட்ட என்னால் பெருசாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோவாக எடுக்கிறேன். யார்கிட்டயும் சொல்லணும் இல்லை, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம்னா அது ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், அதை கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு தோணும். ஸோ அதை வந்து நான் வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரைட் பீப்புளை தான் ரீச் பண்ணுது. ஸோ அந்த கமெண்ட் பார்க்குறப்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்காகவே எனக்கு நிறைய புக் ரிவ்யூ வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்காகவே நான் கண்டினியூ பண்ணுவேன் இந்த மாதிரி புக் வீடியோஸ் போடுறதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாவ் வெரி குட், கீப் போஸ்டிங் வீடியோஸ் லைக் திஸ், நானும் நெவர் தான் படிக்கிறேன் இப்போ, சேம் திங்ஸ் ஹாப்பி ரீடிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ நான் அந்த வீடியோ போட்ட டைம்ல மே மந்த்ல நெவர் அப்படின்ற ஒரு புக், காலின் ஹோவர் புக் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் அதான் படிச்சிருக்காங்க. தேங்க்யூ, நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருப்பேன். இப்போ வந்துட்டு எனக்கு இது வந்து ஒரு ரொட்டின் மாதிரி ஆயிடுச்சு, வீக்கெண்ட் ரொட்டின் மாதிரி ஆயிடுச்சு. வீக்கெண்ட் ஆனால் ஏதாவது ஒரு புக்கு கம்ப்ளீட் பண்ணலைன்னா கம்ப்ளீட் பண்ணுறது, இல்லை ஏதாவது நியூ புக் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறதுக்கே ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது. அண்ட் இப்போ வீக்கெண்டில் ஏதாவது வீடியோ எடுக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு கில்ட் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், வச்சு சோடிக்கு வீடியோ எடுக்கலையே அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, தட் நைட் புக் செம்மையாக இருக்கும் படிங்கக்கான்னு போட்டிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட மே டிவிஆர் அதையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து தட் நைட் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் படித்து முடிச்சிட்டேன் லாஸ்ட் மந்த், அண்ட் நல்லா இருந்தது. நான் அதான் லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் படித்த புக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தட் நைட் புக் ரொம்பவே நல்லா இருந்தது. சில ஃபேண்டசி புக்ஸ் எல்லாம் க்ரூவல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஓவர் ஹைப்பு, ரொம்ப பாப்புலராக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும், அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு புக் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக போரிங்காக இருந்தது. பட் தட் நைட் அப்படிங்கிற புக் அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுவும் வந்து அந்த ஆத்தரோட டெபியூ புக்கு. ஸோ எங்கேயுமே அதெல்லாம் அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. ஸோ நார்மலாக ஒரு சின்ன குட்டியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு ஃபேண்டசிங்கிறப்ப அது கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு, பட் அடுத்த செகண்ட் தேர்ட் புக்கெலாம் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் தேடி தேடி படிச்சுட்டு இருக்கேன், அதனால் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நீங்களும் இது மாதிரி குட்டி புக்காக இருந்தாலும் பிகினர் ஃப்ரெண்ட்லி என்ன மாதிரி புக் இருந்தாலும் பரவாயில்ல, சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்த்துட்டு படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா, ஹாய் சிஸ், நான் உங்களோட வீடியோ பார்த்து தான் வெரி ஃபர்ஸ்ட் புக் வாங்கி படித்தேன், ப்ளூ அம்பரலா. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ வரைக்குமே அந்த வீடியோ தான், ப்ளூ அம்பரலா ரிவ்யூ தான் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் ரீச் போன வீடியோ. பட் இப்போது ஐ ஜஸ்ட் லவ் ரீடிங், இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாவலும் ஒரு 4 books கிட்ட படிச்சுட்டேன். தேங்க்யூ சிஸ், உங்களால் தான் நான் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நவ் புக் ரீடிங் ஆர் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹாபி அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. இதை பார்க்குறப்பே பாருங்கள், நம்மளால் ஒருத்தவங்க புக் வாங்கி படிச்சிருக்காங்கன்னு அதே ஒரு பெரிய விஷயம். கண்டினியூ பண்ணுங்கள். ஹாபிங்கிறத இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீனாகவே மாறிடும். ஹாபினா நம்ம என்னைக்காவது எப்போவாவது பண்ணுறது, பட் புக் ரீடிங் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட டே டு டே அந்த ரொட்டீன்லேயும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போ தான், முன்னாடி எனக்கும் ஹாபியாக தான் இருந்தது, பட் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா அது எனக்கு ஒரு ரொட்டீனாகவே ஆகிடுச்சு. டெய்லி காலையில் அந்த புக்கு படிச்சுட்டு தான் ஒரு டைம் வந்து மார்னிங்கில் எனக்கு கொஞ்சம் டைம் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த டைமில்
ரொம்பலாம் 50 pages 100 pages அந்த மாதிரி படிக்கிறாள்லாம் வந்து என்னால் டெய்லி எவ்வளோ முடியுமோ ஒரு 20 to 30 or 30 to 40 அந்த ரேஞ்சில் தான் படிப்பேன். ஸோ அதனால் ஹாபியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரொட்டீனாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா, ஹவு டு யூ மேனேஜ் போத் யுவர் ஒர்க் அண்ட் ரீடிங் அண்ட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் ஃபார் ரீடிங் இன் அ டேன்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. என்னோடய ஒர்க் வந்துட்டு என்னோடய ஒர்க் லைஃப் பற்றி நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணதே இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் பெருசாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3 years ஆக போகுது, பெங்களூரில் ஒரு கம்பெனி 3 years ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த காலையில் எழுந்திரிச்சு வேக் வேகமாக ஆஃபீஸ் கிளம்புறது, பஸ்ஸு பிடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ மார்னிங் வந்து எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்து வைப்பேன். அண்ட் மற்றபடி ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த காலம் காத்தால் எழுந்திரிச்சு படிக்கிற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீ தூங்கு, எதுக்கு காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வச்சுட்டு என்ன புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்னால் மாற்ற முடியல. ஸோ காலங்காத்தால எனக்கு நிறைய டைம் இருக்கும், 5 இல்லை சமயத்தில் 4:00 கூட நான் எழுந்திரிச்சிருக்கேன். எனக்கு 6:30 7:00 லேட்டாக எழுந்திரிக்கிறது அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே என்னடா 6:30 7:00 எந்திரிக்கிறோம் அப்படி இருக்கும். ரேராக தான் 6:30 7:00 எந்திரிப்பேன், மோஸ்ட்லி 5 to 6 அந்த ரேஞ்சில் தான் எழுந்திரிப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு படிக்க நிறைய டைம் இருக்கும். ஸோ அப்போ படிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 9:00 ஒரு 7 or 7:30 8 வரைக்குமே ஒர்க்கு பற்றி தான் என் மைண்ட் செட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து புக் படித்தாலும் என்னால் படிக்க முடியாது, ஃபுல்லாக மைண்ட்ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 8 இல்லை ஆஃப்டர் 7 சாப்பிட்டுட்டு இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சில புக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் படிக்க. சில டைம் வந்து படிக்க முடியும், புக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னா ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் படிப்பேன். அப்படி இல்லைனா ஈவினிங் ஏதாவது மூவிஸு இல்லை சீரீஸ் பார்த்துட்டு தூங்கிடுறது, மறுபடியும் அகெயின் ஒரு மார்னிங் படிக்கிறது. ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனே அவ்வளோதான், எந்திரிக்கிறது படிக்கிறது கொஞ்சம் குட்டி குட்டி வேலை அப்புறம் கம்ப்ளீட் ஒர்க்கு தென் நைட் ஏதாவது மூவி சீரீஸ் பார்த்துட்டு தூங்குறது. ஸோ அப்படி தான் என்னோட லைஃப் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, யோர் டைம் வில் கம் ஒன் டே லைஃப் வில் சேஞ்ச் பை சரண்யா உமாகாந்தன், புக் படிங்க ரொமான்ஸ் ஃபிக்ஷன் நல்லாயிருக்கும், தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சஜஷன். நான் இந்த ஆத்தர் சரண்யா உமாகாந்தன் இவங்க புக்கெலாம் நான் படித்தது இல்லை, ஆனால் இந்த யோர் டைம் வில் கம் ஒன் டே லைஃப் வில் சேஞ்ச் இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அமேசானில் நம்ம நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். இப்போலாம் வந்துட்டு எனக்கு மோஸ்ட்லி இந்தியன் ஆத்தர்ஸ் புக் நிறையா படிக்கணும் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, 6 of Crows டுவாலஜி ரிவ்யூ பண்ணுங்க சிஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் அந்த புக்ஸ் வந்து இன்னும் வாங்கலை, பட் எனக்கு தெரியும் இவங்க லீ பாடிகோ அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து புக் நேம்ஸு ஆத்தர் இவங்க எல்லாமே தெரியும். அங்கங்கே எங்கேயாவது நான் பார்த்துருவேன், ஒன்று அந்த அமேசான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இருக்கும், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இருக்கும், இல்லை புக் டியூப்பில் புக் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்ப நிறையா புக் டியூபர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ எங்கேயாவது நான் இதெல்லாம் பார்த்துருவேன், எனக்கும் ரீட் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். பட் இருக்கிற புக்ஸ் எல்லாம் முதல்ல முடிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி சஜஷன். நான் வந்து படிச்சேன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன், நான் படிக்கிறப்ப கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, கங்க்ராட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளை இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு, சிஸ்டர் இன்ஸ்டாவில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஃபார் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதுக்கு நான் வந்து தனியாக செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேன், ஏன்னா அவ்வளோ பேர் நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம தமிழ் புக் டியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ் வந்து புக் டியூப்லாம் அவங்க கண்டென்ட் கம்மியாக போடுவாங்க, பட் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஓவராலாக நம்ம இந்தியன் புக் டியூபர்ஸும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன், புக் டியூபர்னே வருது. இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் அவ்வளோ கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நிறையா ஃபாலோ பண்ணுறேன். அண்டு நம்ம வேர்ல்ட் லெவல்லையும் சில பேர் ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, என்னால் ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அது வந்துட்டு நெவர் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் அப்படின்ட்டு என்னோட கசின் தான் போட்டிருக்கான், தேங்க்ஸ் டா தம்பு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஐ ரெட் ஹர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் அஸ் There too, both Atlas and Lily met at young age. I hope it's her favorite storyline. ஆமாம், காலண்ட் ஒரு புக்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொமான்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும், அந்த எமோஷ்னலி அவங்க அந்த புக்ஸில் எப்படியாவது கொண்டு போயிருப்பாங்க, எமோஷ்னலி ஒரு கண்டென்ட் வந்துடும், மெயினான கண்டென்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா டீனேஜில் தான் அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரீட் பண்ணுறப்ப கொஞ்சம் வியர்டாக இருந்தது, பட் நமக்கு ஸ்டோரி லைன் ஏஜ் மட்டும் ஏஜ் கன்சிடர் பண்ணாமல் ரீட் பண்ணுறப்போ ஸ்டோரி ஓகே அப்படின்னு தான் தோணும். ஆனால் மோஸ்ட்லி அவங்களோட புக்ஸில் வந்துட்டு அந்த 17, 18 கூட ஓகே, பட் 15 ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீஃபன் கிங் புக்ஸ் படித்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அக்கா, அண்ட் சம் அதர்
ஹாரர் நாவல் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு ஹாரர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் படிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாரர் கண்டெக்ட்ஸ்லாம் எனக்கு படித்த மாதிரி ஞாபகமே இல்லை. எல்லாமே சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் மந்த் நான் ரீட் பண்ண தட் நைட் வந்து அதுவும் த்ரில்லர் தான், பட் கொஞ்சம் ஹாரர் கண்டென்ட் மாதிரி இடையில ஒரு 1 or 2 சீன்ஸ் இருக்கும். மற்றபடி நான் ஹாரர் புக்ஸ் அந்தளவுக்கு படித்ததில்லை, பட் படிக்கணுன்ற ஐடியா இருக்குது. அண்டு நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஆனால் முன்னாடி காலேஜ் டேஸ்லேயோ காலேஜ் முடித்த டைமில் ஸ்டீஃபன் கிங்கோட இட் புக் இருக்குல்ல, அந்த மூவியெல்லாம் வந்துருந்ததுல, ஸோ அது வந்து அந்த புக் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பேஜஸ் படித்தேன். பட் அது ரொம்ப பெரிய புக்கு, ரொம்ப நிறைய பேஜஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன். பட் இப்போ வந்துட்டு எனக்கு நிறைய த்ரில்லர்ஸ் ஹாரர்ஸ் படிக்கிற ஐடியா இருக்குது. ஸோ ஹாரர் புக்ஸ் வேறு ஏதாவது இருந்தாலும் குட்டி குட்டி புக் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு பெரிய புக்கு படிக்கிறதுக்கு பெரிய புக் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானான்னு தெரியல. பட் ஏதாவது ஒரு 300 ரேஞ்ச், 300 பேஜஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த புக்ஸ்லாம் படிக்கலாம். நான் ட்ரை பண்ணுறேன். ஹாரர் வேறு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா, ஹாப்பி பர்த்டே விஷிங் யுவர் 1000 லிவ்ஸ் புக்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. ஸோ அது வந்துட்டு லாஸ்ட்டு மே மந்த் எண்டில் என்னோடய பர்த்டே இருந்தது, அதுக்காக விஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா, ரெக்கமெண்ட் சம் ஹாரர் மிஸ்ட்ரி இங்கிலீஷ் புக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்துட்டு நம்மளோட 2207 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் என்கிட்ட ஹாரர் அந்த மாதிரி புக்ஸ் இல்லை. தட் நைட் மட்டும்தான் அது த்ரில்லர் ஹாரர் கலந்த மாதிரி இருக்கும், அது ட்ரை பண்ணுங்கள். பட் அதுக்கு வேற ஒருத்தவங்க சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து ரிப்ளைலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச புக் சைலண்ட் பேஷண்ட் இருக்கு, ஷைனிங், தி ஷைனிங் இட், அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாப்புலரான ஹாரர் புக் தான். கான் கேர்ள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். சைலண்ட் பேஷண்ட் ஏன் ஹாரரில் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்டு இந்த தி ஷைனிங் அப்படிங்கிற புக்கு ஸ்டீஃபன் கிங் அவங்களோட புக்கு. ஸோ அது வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் சீரீஸில் போட்டிருப்பாங்க. ஷைனிங் த ஷைனிங் அப்படிங்கிற புக்கும் அண்டு லிட்டில் உமனுங்கிற புக்கும் ஒரு எபிசோடில் மட்டும் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அது பார்த்தப்ப எனக்கு அந்த ரெண்டு புக்ஸுமே படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஜோயி அண்ட் ரேச்சல் ரெண்டு பேரும் அவங்களோட புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்பாய்லர் சொல்லி அந்த மாதிரி ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து ஷைனிங் புக் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் வாங்கலை, படித்தேன்னா கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்டும் வந்துட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் இல்லை, சாட் ஜிபிடியோட ரிப்ளை மாதிரி இருக்குது. ஃபேண்டசி புக்ஸோட ஒரு லிஸ்ட்டே இருக்குது பாருங்கள். எனக்கு என்ன தெரியும், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் தெரியும், ஹாபிட் தெரியும், நார்னியா தெரியும், மற்ற எதுவும் தெரியலையே. தெரியல. நிறைய புக் சஜஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கமெண்ட் வேணா பாருங்க. ஃபேண்டசி புக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.